வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சத்து மாவு கொழுக்கட்டை. அதை நாம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்குலாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்னோடய குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி கொடுத்தா குடிக்கவே மாட்டான். அவனுக்கு நான் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுக்கும்போது அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் நான் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக தான் செஞ்சு தருவேன். அதை வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஏலக்காய், ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். திருவினை தேங்காய், நெய், தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெது வெதுப்பான சுடுதண்ணியில் வந்து நம்ம இது ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் இப்போ தேவை. ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய், தேங்காய் திருவல், நெய் போட்டிருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நான் சத்து மாவு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் தேவையான இனிப்பு இதில் இருக்கும். நான் எதுவும் இதில் ஆட் பண்ணல. இது மட்டும் போதும். பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றுறதோட இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான பால் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சும் போது இன்னுமே கூட ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதே வந்து இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள் இது கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிஸ்கெட் மாதிரி. இது வந்து கையில் வந்து உருண்டை பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்து பிஸ்கெட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது அந்த மாவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அந்த மாடலில் ரெடி பண்ணேன். இந்த பிஸ்கெட் எதுக்காக அப்படின்னா என்னோடய குழந்தைக்கு வந்து கொழுக்கட்டை மாடலை விட இந்த பிஸ்கெட் மாடல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இதை தான் விரும்பி சாப்பிடுவான். அதனால நான் இந்த மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட குழந்தைங்க என்ன மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சி, அதாவது இந்த சத்து மாவு கஞ்சி சாப்பிட மாட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்பவே சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக நீங்கள் சத்து மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ வந்து இது நம்ம இட்லி பாத்திரம் சூடாக இருக்குது. நம்ம எடுத்து இதை வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது. பாருங்கள் இது பாருங்கள் அப்படியே பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா உள்ள வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னொன்று புட்டு காட்டுற பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ரொம்ப கஷ்டப்படக்கூட இல்லை. பாருங்கள் அப்படியே புட்டு ஈஸியாக வந்துடும். சுட சுட இருக்கு. ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் நம்ம பார்க்கலாம். Thank you.